ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மார்க்கை ஹிட் பண்ண போகுது. ஐ ப்ராமிஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன்னு. அண்ட் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம வெளியே எங்கேயாச்சும் ஒரு ஜூஸோ இல்லை மோஜிட்டோவோ குடிக்கிறப்ப அதில் சின்ன சின்னதாக ஏதோ சீட்ஸ் போட்டு தருவாங்க. அது சப்ஜா சீட்ஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த சப்ஜா சீட்ஸில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதான்னு நம்மளை எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. ஸோ இந்த சியா சீட்ஸ் ஆர் சப்ஜா விதைகள்னு சொல்லக்கூடிய இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து பார்க்க வேணா சின்னதாக இருக்கலாம், பட் இதில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சப்ஜா சீட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிவென்ட்ஸ் ஏஜிங் அண்ட் கேன்சர். யூஸ்வலாக நம்ம சுற்றுப்புற சூழலில் இருந்தும் அண்ட் நம்ம பாடியிலருந்தே வர ஃப்ரீ ராடிக்கல்ஸ் தான் வந்து நம்மளோட செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து போராடுற அந்த தன்மை தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது சியா சீட்ஸில் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த சப்ஜா சீட்ஸில் உள்ள கலோரிஜெனிக் ஆசிட், கெஃபிக் ஆசிட் அண்ட் குவெர்சிட்டின், இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஆக்ட் ஆகி நம்ம செல்ஸ் டேமேஜ் ஆகிறதுலேருந்து பாதுகாக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட செல்ஸ் டேமேஜ் ஆகாமலும் அண்ட் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து முதிர்ச்சியான தோற்றம் வராமலும் பாதுகாக்குது. ஆல்சோ உங்களுக்கு ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ்லாம் இப்போவே வர ஆரம்பிக்குது அப்படின்னா யூ கேன் ஆட் திஸ் சப்ஜா சீட்ஸ் இன் யுவர் டயட். ரெண்டாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருதய நோய் வராமல் பாதுகாக்குது. எஸ், இந்த சியா சீட்ஸில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் அதர் குட் கொலஸ்ட்ரால், இது எல்லாமே வந்து உங்கள் ரத்தத்தில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், இந்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களோட ரத்த குழாயிலையும் ஹார்ட்லேயும் போய் டெபாசிட் ஆகாமல் தடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரீசன்ட் ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சியா சீட்ஸ் வந்து ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பெனிஃபிட் வந்து ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்கிறத விட ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கிறப்ப நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட் கெயின் ஆகாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சியா சீட்ஸில் நார் சத்தும் புரத சத்தும் அதிகமாகவே இருக்குது. ஆல்சோ இந்த டயட்ரி ஃபைபர்ஸை நீங்கள் எடுக்கிறனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் இருக்கிறனால நீங்கள் நிறையவும் சாப்பிட மாட்டீங்க, அதனாலே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. செகண்ட்லி, இது உங்களோட கட்டில் வந்து பொறுமையாக டைஜஸ்ட் ஆகிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்லாக இருக்கிற ஃபீல் கிடைக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது, அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்லாம் எதுவும் தோணாது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நார் சத்து இருக்கிற உணவு எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட டயட்டில் வந்து இந்த சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன், ப்ரிசர்வ் போன் ஹெல்த். நம்மளோட போன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோன்னா அதுக்கு வந்து கால்சியம் தேவை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கூடவே வந்து பாஸ்பேட், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல்ஸும் நமக்கு தேவை. இந்த எலும்பில் உள்ள மினரல் டென்சிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மினரல் டென்சிட்டி குறைய குறைய வந்து போன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாமே நமக்கு வரலாம். இந்த சப்ஜா சீட்ஸில் நம்ம எலும்புக்கு தேவையான கால்சியம், பாஸ்பேட், மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறனால ஓவரால் நம்மளோட போனோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஃபைனல் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப சுலபமாகவே உங்களோட ஃபுட்டில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். லைக் இதை அரைக்கவோ இல்லை வேக வைக்கவோ அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட ஃபுட்டில் இதை ஆட் பண்ணால் போதும். அண்ட் ஆல்சோ நீங்கள் எடுக்கிற ஸ்மூதி ஆர் ஜூஸில் கூட இதை சோக் பண்ணி குடிக்கலாம். இல்லை எதுவுமே இல்லையா, உங்களோட வாட்டர் பாட்டிலில் 1 or 2 tablespoons வந்து இந்த சியா சீட்ஸ் போட்டும் நீங்கள் அதை அப்படியே குடிக்கலாம். ஸோ இதை நான் ஒரு சீரீஸாக வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். லைக் ஒரு பர்டிகுலர் ரெசிபி ஆர் ஃபுட்டை பற்றி ரிசர்ச் பண்ணி அதோட டாப் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆர் எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் எஸ், தென் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.